அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக நீதிமன்ற தீர்ப்புப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதை எதிர்த்து பன்னீர்செல்வம் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செஞ்சிருக்காரு. பாப்பா அது இது நான் தான் அன்றைக்கு தீர்ப்பு வந்தீங்க சொன்னேன், இது ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், அவர்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கே நான் இதை பதில் சொன்னேன் உங்களுக்கு. பழனிசாமிக்கு தான் இரட்டை இலை என்று வந்தாலும் பழனிசாமி கையில் வருவதனாலேயே அம்மாவின் இயக்கம், புரட்சித் தலைவரின் இயக்கம் இரட்டை இலை பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கட்சியையும் சின்னத்தையும் மீட்டெடுப்போம்னு சொன்னேன். அதுதான் வருங்காலத்தில் நடக்கும். துரோகம் வென்றதாக சரித்திரம் இல்லை. புரட்சி தலைவர் அவருக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தைக்கு எதிராகத்தான் அந்த அநீதியை தட்டி கேட்கத்தான் அதிமுகவை தொடங்கினார். இங்கே அங்கே துரோகத்தின் மூலமே ஒருவர் பதவியை பிடித்திருப்பது வருங்காலத்திலே அதற்கான பதிலை அவர் சொல்லித்தான் ஆக வேண்டும். பாஜக வந்து அதிமுக ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணியில் தானே இருக்காங்க. தேர்தல் வரும்பொழுது 2024 தேர்தலுக்கு இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் இதை பற்றியெல்லாம் முடிவு செய்துக்கலாம். பையன் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டேன் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். நான் மூணு ஆப்ஷன் சொன்னேன். ஒன்று காங்கிரஸ் கூட்டணி, ஏன்னா மத்தியில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை சொல்கிறதுக்கு, இல்லை பிஜேபி கூட்டணி. இது ரெண்டும் இல்லைனாலும் தனியாகவும் நாங்கள் போட்டிடுவோம்னு சொன்னேன். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அது தேர்தல் நேரத்தில் அது சம்பந்தமாக முடிவு எடுத்துக்கலாம். எந்த குழப்பமும் இல்லை எங்கள் மனதிலோ எங்கள் இயக்கத்தின் செயல்பாட்டிலோ. நீங்க சொல்றப்ப பன்னீர்செல்வம் கொண்டு வந்துட்டாரு, பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு, அதுலயே இன்னும் அந்த கேள்வி சொல்றப்ப அதுல வந்து இன்னும் ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம் அந்த இந்த சேர் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க, மியூசிக்கல் சேர் மாதிரி. இன்னும் தேர்தல் ஆணையம் இருக்குது, உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இருக்குது, அந்த கேஸ் கூட நாளைக்கு வர்றதா சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் பன்னீர்செல்வம் விடுவாரான்னு தெரியாது. இன்றைக்கு இதுவரை 2-3 ரவுண்டில் பழனிசாமி வாலியை போல் வெற்றி பெற்றிருக்காரு. அதிலே நான் பார்த்தேன் யாரோ சொன்னதை, அவங்க சொல்கிறவங்களே சரியாக தான் சொல்லுவாங்க. வாலிங்கிறது ராமாயணத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், வாலி என்பவர் ஒரு தீய சக்தியாகத்தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதனால தான் அவரை ராமபிரான் வந்து அவரை உயிரிழக்கச் செய்தார். வாலி என்கிற ஒரு கேரக்டர் வந்து நெகட்டிவ் கேரக்டர். சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை மாத்திரமில்லை, அவரது மனைவியும் அபகரித்து கொண்டவர் வாலி. அதனால் ராமாயணத்தில் அவர் ஒரு வில்லனாக தான் பார்க்கப்படுறாரு. ஸோ அதே போல் இன்று வெற்றி பெற்றதாலே பழனிசாமி புரட்சித் தலைவர் ஆகிட முடியாது, புரட்சித் தலைவி அம்மா ஆகிட முடியாது. நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் அடைந்திருக்கிறார், அவர் கட்சியை தன் வசப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார். காரணம் முதலமைச்சராக இருந்த நாள் ஏற்பட்ட அந்த பரபலம், ஆட்சி அதிகாரம் இருந்தபோது இருந்த செல்வாக்குங்களில் இது அந்த இயக்கம். இப்போ ஈரோடு கிழக்கில் கூட என்கிட்ட சில பேர் முன்னெல்லாம் கேட்பாங்க, சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம், அவர் அம்மா 2006 எடுத்ததை விட அதிக சீட்டு எடுத்திருக்காருட்டு. அம்மா வந்து 89 இதே ஈரோடு மாவட்டத்தில் சேவல் சின்னத்தில் நின்னப்பையே 5 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. இப்பொழுது திமுகவுக்கு 5 வருடங்களில் வர வேண்டிய கெட்ட பெயர் 2 வருடங்களுக்குள்ளாரே வந்த போதும், இரட்டையில் இருந்தபோதும் அவங்களுக்கு இணையாக எல்லாவித யுத்திகளையும் செலவுகளையும் செய்த பிறகும் அவங்களால 67,000 வாக்கு மார்ஜின்ங்கிறது உண்மையிலேயே நான் கூட எதிர்பார்க்கல. இது வந்து அதிமுக பழனிசாமி என்கிற சுயநல மனிதரிடம் சிக்கி தவிக்கிறது. வருங்காலத்தில் அந்த இயக்கம் இன்றைக்கு எந்த தொண்டர்கள் அந்த இயக்கமும் சின்னமும் அங்கே இருக்கிறதுனால அவர்கிட்ட கட்டுப்பட்டு இருக்காங்களோ அவங்களே அதை விட்டு வெளியேறுவார்கள்.
அதாவது விடியல் ஆட்சியில் வந்து நிர்வாகம் வந்து சரியாக இல்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுது. பால் ப்ரொக்யூர் பண்ணுறதா இருக்கட்டும், மக்களுக்கு பால் விநியோகமாக இருக்கட்டும், அதை சரிவர இந்த ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும். மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியதுதான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியின் கடமை, அதை அவர்கள் செய்ய வேண்டும். இந்திய பிரதமர் 8ஆம் தேதி வந்து சென்னை வர்றாரு, அவர் சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? நீங்க அதிமுக சென்னைக்கு வராரா? சென்னையில அது மாதிரி ஒன்றும் அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட கூட சில ஊடக நண்பர்கள்லாம் கேட்டாங்க, ஏதோ ஒரு ரூமர்னு நினைக்கிறேன். 2017 மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய கட்சியில் ஏற்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணமே மத்தியில் ஆள்பவர்கள் தான். அவர்கள் தான் அவர்கள் இருவரை இணைத்து வைத்தார்கள். அவர்கள் இணைத்தாதான் மீண்டும் பழனிசாமி பன்னீர்செல்வம் இணைய முடியும் சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு சொல்றேன். தகிக்கு நகின்னு சொல்றதா தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லோருடைய கருத்து. ஏன்னா இங்கே ஏற்கனவே தயிர்னு அழகா தமிழ்ல வார்த்தை இருக்கு. இன்னொன்று இணைப்பு மொழியா உலகம் முழுவதும் இணைப்பதற்கு ஆங்கிலம் அது காடுன்னு இருக்கு, சியூஆர்னு எழுதியிருக்காங்க. இதுல தகிய போய் திணிச்சு என்ன பண்ண போறாங்க? அந்த திணிப்பை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிறதா உண்மை. இப்ப நேற்று கூட ரோஹிணி தியேட்டர் இன்சிடென்ட், இதுக்கு முன்னாடி கடலூர்ல என்ன வேட்டை வயல, இது மாதிரி நிகழ்வுகள் நடந்து தான் இருக்கு. இது அரசாங்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம முதலமைச்சர் அதை தனி கவனம் செலுத்தி இனி இது போன்ற காட்டுப்பிரண்டித்தனமான செயல்கள் நடக்காம இருக்க அவர் வந்து எல்லா நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும். இதன் செய்தி வர்றது பார்த்தா நீதிமன்றமே சுமோட்டவா அந்த கேஸை எடுத்து கூட நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கலாச்சேத்திரங்கிறது ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு நிறுவனம், அதனால அதுல இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருவதே அது அந்த நிறுவனத்திற்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் ஒரு வெட்கக்கடான விஷயமா இருக்கு. அதை நான் உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் இருவர் வந்து இப்ப இந்த சட்டம் மறுபடியும் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்ட பிறகு கூட ஒரு இருவர் வந்து தற்கொலை செய்திருக்காங்க. கவர்னர் வந்து மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி, அவருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர் தனக்கு உள்ள அதிகாரத்தையும் மத்தியிலே அவருக்கு உள்ள அந்த நெருக்கத்தையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களின் உயிரோடு விளையாடுகின்ற இந்த ஆன்லைன் லாட்டரி விஷயத்தில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அவர் அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிற அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவதற்கு அவர் உதவி செய்ய வேண்டும். இதுதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. தேர்தல் பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கீங்க, ஒரு பக்கம் 30 விழான்னு சொல்லி ஒரு 10ஆம் தேதி ஓபிஎஸ் வந்து கூட்டம்லாம் நடத்த போகிறதா சொல்லி தெரிஞ்சுக்க, நீங்களும் உங்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான உங்களோட திட்டமிடல்கள்லாம் எப்படி இருக்கு? எங்களுடைய திட்டமிடல் தேர்தலுக்காக ஒவ்வொரு மாவட்டத்தையும் சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் 100 பேர் ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி இருப்பாங்க, அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடல் செய்து தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிட்டு இருக்கோம். தெரியும்,
அடுத்த கட்டமாக கிராம கிராமமாக செல்கின்ற திட்டம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் செய்வோம். இதை பற்றி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.